ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அதிகமான பிளேபேக் உள்ள நிறைய இயர்பட்ஸ் மிவி பிராண்ட்லேருந்து வெறும் 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு லான்ச் பண்ணுறாங்க. ரீசெண்டாக மிவி டிவோபாட்ஸ் K2 அப்படிங்கிற இந்த TWS லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த வீடியோவில் இதோட அன்பாக்சிங் மற்றும் முழுமையான விமர்சனம் இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க ஆரம்பிக்கலாம். பாக்ஸில் இயர்பட்ஸ் ஃபோட்டோ வந்து போட்டிருக்காங்க. குறிப்பாக பாக்ஸோட ஃப்ரண்டில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வந்து அதிகமாக இருக்கும். அதே போல் இந்தியாவில் தயாரித்தது இது எல்லாமே வந்து பாக்ஸோட ஃப்ரண்டில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. பாக்ஸோட பின்னாடி பார்த்திங்க அப்படின்னா ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே ஹைலைட் வந்து பண்ணியிருக்காங்க. இந்த TWS பொறுத்த வரைக்கும் ஃப் ளிப்கார்ட்டில் வந்து 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு சேல் பண்ணுறாங்க. இந்த வீடியோக்கு கீழே லிங்க் இருக்கும், கிளிக் பண்ணி வாங்கிக்கோங்க. பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணால் உள்ளாடி TWS டைப் சி சார்ஜிங் கேபிள், எக்ஸ்ட்ரா இயர் டிப்ஸ், யூசர் மேனுவல் மற்றும் 1 இயர் வாரண்டி கார்டு வச்சுருக்காங்க. சார்ஜிங் கேஸ் பொறுத்த வரைக்கும் மேட் ஃபினிஷில் வந்து பண்ணியிருக்காங்க. பில்டு குவாலிட்டி இந்த பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு பெரிய அளவுக்கு எதிர்பார்க்க முடியாது. பில்டு குவாலிட்டி ஆவரேஜாக இருந்துச்சு. அதே போல் சார்ஜிங் கேஸோட சென்டரில் மிவி அப்படிங்கிற பிராண்டிங் வந்து பண்ணியிருக்காங்க. மேலே டாப்பில் பார்த்திங்க அப்படின்னா டைப் சி சார்ஜிங் போர்ட் வந்து இருக்குது. கீழே பார்த்திங்க அப்படின்னா 4 LED இண்டிகேட்டர் இருக்குது. இதன் மூலமாக சார்ஜிங் கேஸில் எவ்வளோ சார்ஜ் இருக்குது அதை வந்து உங்களால் பார்க்க முடியும். இந்த பிராண்டு பொறுத்த வரைக்கும் கம்மியான பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு TWS லான்ச் பண்ணாலும் பிளேபேக் கொஞ்சம் அதிகமாக வந்து கொடுப்பாங்க. அந்த வகையில் இதில் பார்த்திங்க அப்படின்னா மொத்தமாக 40 மணிக்கூர் பிளேபேக் வந்து கிடைக்குது. இயர்பட்ஸை வந்து சார்ஜிங் கேஸ் யூஸ் பண்ணி ஃபுல்லாக வந்து சார்ஜ் பண்ணிங்க அப்படின்னா 7.5 மணிக்கூர் பிளேபேக் வந்து உங்களுக்கு கிடைக்குது. சார்ஜிங் கேஸ்லேருந்து இயர்பட்ஸை வந்து வெளியே எடுத்தால் இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பேர் வந்து ஆகுது. இயர்பட்ஸ் வந்து பெர்ஃபெக்டாக வந்து டிசைன் பண்ணியிருக்காங்க. காதுக்கு பார்த்திங்க அப்படின்னா பெர்ஃபெக்டாக ஃபிட் ஆகுது. என்ன பண்ணாலுமே இயர்பட்ஸ் வந்து கீழே வந்து விழலை. அதே போல் கால் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நான் யூஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் ஓரளவுக்கு வந்து டீசெண்டாக வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். கால் பேசும்போது வெளியே உள்ள நாய்ஸை வந்து கொஞ்சமாக வந்து கட் பண்ணி விடுது. இந்த இயர்பட்ஸோட டச் ரெஸ்பான்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே நல்லா வந்து இருந்துச்சு. லெஃப்ட் சைடு உள்ள இயர்பட்ஸை வந்து 3 வாட்டி டேப் பண்ணிங்க அப்படின்னா கேமிங் மோட் ஆக்டிவேட் ஆகுது. இந்த இயர்பட்ஸில் 50 மில்லி செகண்டில் லோ லேட்டன்சி இருக்கனால கேமிங்க்கு ரொம்ப ரொம்ப நல்லா வந்து இருக்குது அப்படின்னு சொல்லலாம். 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டுக்கு எதிர்பார்த்ததை விட கேமிங்க்கு வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. இந்த இயர்பட்ஸில் லேட்டஸ்ட் ப்ளூடூத் 5.3 வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்பிசி மற்றும் ஏஎஸ்சி சப்போர்ட் வந்து இருக்குது. 13 மில்லிமீட்டர் கொண்ட பெரிய டிரைவர் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லலாம். நார்மல் இயர்பட்ஸை கம்பேர் பண்ணும்போது சவுண்டு பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் அதிகமாக இருக்குது. அவங்களுடைய பாக்ஸில் பார்த்திங்க அப்படின்னா பேஸ் வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆனால் இந்த இயர்பட்ஸில் பேஸ் பார்த்திங்க அப்படின்னா நார்மலாக இருக்குது. ரொம்ப அதிகமான பேஸ் வந்து இந்த இயர்பட்ஸில் வந்து கிடையாது. ஆனால் ஆடியோ கிளாரிட்டி பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பெட்டராக வந்து இருக்குது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த இயர்பட்ஸ் பார்த்திங்க அப்படின்னா 1000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்க்கு உள்ளாடி சேல் பண்ணாங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த செக்மெண்ட்டுக்கு இந்த இயர்பட்ஸ் நீங்கள் கொடுக்குற காசுக்கு ஒர்த்தான இயர்பட்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதே போல் வீடியோஸ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய சப்போர்ட்டை பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.